தீபாவளி வந்தாச்சு நல்ல தரமான ஸ்வீட்ஸ் எங்க கிடைக்கும்னு யோசிக்கிறீங்களா அதுக்கு தான் நம்ம நேட்டிவ் ஸ்பெஷல் டாட் காம் இருக்கு நம்ம பாட்டி காலத்து கைப்பக்கத்தில் செஞ்ச பலகாரங்கள் இந்தியா மட்டும் இல்லாம யுஎஸ்ஏ யூகே யூரோப் ஆஸ்திரேலியா கனடா மற்றும் பல நாடுகளுக்கு அஞ்சே நல்ல டெலிவரி பண்றாங்க இந்த தீபாவளியை நம்ம பாரம்பரிய இனிப்புகளுடன் கொண்டாடுங்க விஜய் டிவி சீரியல் ஆக்டர் சரண்யா நியூஸ் ரீடரா தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணாங்க அண்ட் அதை தொடர்ந்து விஜய் டிவில நெஞ்சம் மறப்பதில்லை ஆயுத எழுத்து இந்த மாதிரியான சீரியல்ல நடிச்சிருக்காங்க ஆக்டர் சரண்யா இப்போ ரீசெண்டா தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல லைவ் போயிருக்காங்க அப்ப அவங்க இப்போ நடந்துட்டு இருக்க பாஸ் சீசன் ஃபோரை பத்தி பேசியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசன் போர்ல நிறைய கண்டஸ்டன்ஸ் ரொம்பவே ஃபேக்கா இருக்காங்க ரொம்ப கான்சியஸா இருக்காங்க அண்ட் அக்ரஸிவா இருக்காங்க அப்படின்னு

அப்புறம் எப்பயுமே ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு ரொம்பவே அக்ரெசிவா இருக்காங்க அண்ட் அதுல கமெண்ட்ஸ்ல ஒருத்தர் கேட்டிருக்காரு நீங்க பாலா ஹேட்டர் தானே அப்படின்னு அதுக்கு சரண்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் ஹேட்டர் எல்லாம் கிடையாது பட் ரீசண்டாக பாலா வந்து வேர்பல் ஃபார்மில் ஒருத்தங்களை வந்து திட்டினாங்க ஸோ அந்த மாதிரி திட்டினது எனக்கு பிடிக்கல ஒருத்தவங்க பிடிக்கலனா விட்டுட்டு போயிடணும் பட் தேவையில்லாத வார்த்தைகள் யூஸ் பண்ணதால எனக்கு பாலா வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அதோட ரெட் கார்டு கொடுக்கணும்னா கன்ஃபார்மாக பாலாக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஆக்டர் சரண்யா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ட் அப்டேட்ஸை நீங்க தெரிஞ்சுக்க மறக்காம சினி உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணி எல்லாருக்குமே வந்து என்னடா இங்க வந்திருக்கிறோம் அப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு திங்கிங்லயே ஒரு மைண்ட் டிஸ்டர்ப்லயே இருந்தாங்க அவங்கள எல்லாரையுமே அந்த டிஸ்டர்ப்ல இருந்து வேற ரூட்டு கொண்டு போனதே பாடல் பாடி நான்